வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் ஒழுக்கமாக ஒரு தூய்மையான நெறியில் வாழும் இந்த பயணத்தில் பல சகோதரர்கள் மன உறுதியோடு இன்றைக்கி 37வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஆற்றல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 48 நாள் நம்ம வரப்போகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றல் இருக்கோ அத்தனையும் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்கு தியானத்தை முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்துங்க. மெடிடேஷன் பண்ணுறது அபரிமிதமாக அதிகப்படுத்துங்க. 48வது நாள் தாண்டும்போது சாதாரண மனநிலையில் ஒரு பிராணதவம் செஞ்சுட்டு இருந்தாலே ஆக்னா துரியம் வந்து டச்சப் ஆயிரணும் ஆச்சுங்களா. அந்த உறுதியோடு ஸ்ட்ராங்காக வரணும் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து மிக அருமையான பாடல், அது பலருக்கும் வந்து புதிய தெளிவுகளை வழங்கும் திருமூலரின் அருமையான ஆசீர்வாதம். இந்த பாடலை படிக்கிறேங்க, பலருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் வந்து 4 வகையான மனிதர்களை பற்றி அழகாக சொல்கிறாரு, நான் படிக்கிற பாருங்க. வாமத்தோர் தாமும் மதுவுண்டு மால்வர், காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர், ஓமத்தோர் உள்ளொலிக்குள்ளே உணர்வார்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகு பாருங்க, நான் வரிசைப்படுத்தி வரேன். வாமத்தோர் தாமும் மது உண்டு மால்வர். வாமத்தோர் அப்படிங்கிறது வந்து அந்த காலங்களில் திருமூலர் வாழ்ந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு எப்படி சொல்லான ஒரு கடவுளை வணங்கினவங்களாக இருந்திருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள். அது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள்னு சொல்லலாம், ஒரு வெறி பிடித்த மக்கள்னு சொல்லலாம், வெறி அப்படியே இருக்கிற மக்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி மக்கள் வந்து வாமத்தோர் தாம் என்ன பண்ணுவாங்களா, மது உண்டே மால்வர், மது குடிச்சு குடிச்சே உயிர் விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஐந்தறிவு ஜீவன் போன்ற ஒரு மனநிலை, கிரேவிங்கில் உச்சத்தில் இருக்கிறவங்க. அப்போ வந்து இப்போ பிராணமய அதாவது வந்து இந்த உணவு இதுலேயே இருக்கிற மக்கள், அவங்களுக்கு போதையும் வெறியும் ஏறும்போது மது பின்னாடியே போயிட்டு இருக்கிற மாதிரியான மக்களாக இருக்கிறனால வாமத்தோர் மது உண்டு மால்வர். அடுத்த டைப், நான் வந்து டீ டோட்டலர், எந்த கெட்ட வழக்கும் இல்லை, டீ காஃபியோட குடிக்க மாட்டேன், நல்ல பையன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க. காமத்தோர் காமக்கள் உண்டே மயங்குவர், கலங்குவர், ஆற்றலை விரையும் செஞ்சு விரையும் செஞ்சு காதல் காதல் காதல், மேரேஜ் மேரேஜ் மேரேஜ், இப்படியே இது வந்து காமத்தை சார்ந்த மனிதர்கள், அதற்காக தன்னை ஒழுக்கமானவர்களாக காட்டிக்கொள்ளும் மனிதர்கள். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமக்கள் உண்டே கலங்குவர் ஆச்சுங்களா. மது உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, வாமத்தோர் மது உண்டு மால்வர் ஆச்சுங்களா. உயிரே போகிறதுக்கு தான் வாய்ப்பு, ஏன்னா உயிராற்றலையும் அபரிமிதமாக விரையும் செய்கிறாங்க. காமத்தோர் வந்து காமக்கல் உண்டே கலங்கி போயிடுவாங்க. ஒரு ஒரு முறையும் நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக போராடி அப்புறம் ஆற்றலை விரையும் செஞ்சுட்டு கலங்கி போய் அடடடா போச்சே போச்சே அப்படின்ட்டு வாழ்வாங்க. காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். அடுத்தது ஓமத்தோர் உள்ளொலிக்குள்ளே உணர்வர்கள். ஓம் அத்தோர், ஓம்னா ஆவூயும் ஆக்னதுரிய மனோன்மணிய சக்கரங்கள் மேல்நிலையில் ஆற்றல் கொண்டு வந்த மனிதர்கள் உள்ளொலிக்குள்ளே உணர்ந்து வாழ்வார்கள். அது யாருங்க, ஞான மார்க்கத்தில் பயிற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் யோக பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஓமத்தோர் ஓமத்தோர் உள்ளொலிக்குள்ளே உணர்வார்கள். அடுத்த மக்கள் பாருங்க, நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமி. நாம் அற்றோர், நாம் அத்தோர் நான் அப்படிங்கிறதே அற்றவங்க, நாமே சிவமாக உணர்ந்தவர்கள், இந்த தான் தனதுங்கிற பற்று இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிற மக்கள் அப்பவே இறைவனை நணுகுவர் தாமே ஆச்சுங்களா, இறைவனையும் நெருங்கிடுவாங்க. 4 வகையான மக்கள் சொல்கிறாரு. யார் யாருங்க, போதை, அடுத்தது காமம், அடுத்தது வந்து ஞான மார்க்கத்தில் உணர்ந்து வர்றவங்க, அடுத்தது வந்து தான் அப்படிங்கிற சிந்தனையே அற்றவர்கள். அப்போது இது 4 வகையில் நம்ம எந்த வகையும் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி 37வது நாள் சேலஞ்சு வெற்றிகரமாக வந்துட்டோம். அடுத்தது வந்து நான் பூஸ்டர் அல்லது கேள்வி பதில் புத்தகத்தை நான் அப்படி பின்னாடி அனுப்பிச்சிடறேன், தொடர்ந்து பயணிச்சுட்டு வரலாங்க. 90 நாள் கிட்டே நெருங்கி வந்துட்டுருக்கிறோம். இன்னைக்கு 10 நாள் 48 நாள் வரப்போகுது. ஒரு ஒரு க்ஷணமும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைய தினம் இனிதே முடியட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, வந்து லாஸ்ட் டைம் வந்து சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அதை வந்து வீடியோ ஃபைலாக நம்ம போட்டிருந்தோம். அதாவது என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்து மேலே அன்பு செலுத்த செலுத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தான் வருது. அதே சமயத்தில் இந்த உலகத்தை வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியல, இந்த உலகத்தை சார்ந்தும் வாழ முடியல, சாராமலும் வாழ முடியல. இப்போது இந்த உலகத்து மேலே ரொம்ப பற்று வச்சு போகும்போது அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாமே வர்றதுனால அது இயற்கையின் அழிவை தான் நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. இதனால் வந்து பூர்ணமான அமைதியோ ஒரு நிம்மதியோ இந்த சமுதாயத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னென்னா பண்ணுறது, நாங்களாம் படித்து முடிச்சுட்டு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார்.
இனி வர்ற தலைமுறைக்கு ஆச்சுங்களா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கலிகாலத்துல இனி வர்ற தலைமுறைக்கு எதிர்காலம் அப்படிங்கிற அமைதியான எதிர்காலம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதான்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு ஆச்சுங்களா. அது வந்து இப்படி சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் ரியாலிட்டி அதுதான். ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்தந்த க்ஷணத்துல நமக்குள்ளாக நம்ம நிலைச்சு நிலைச்சு நம் இறைவனை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய உயிரணுக்களை உணர்ந்து 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 கடமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கடமையை செஞ்சுட்டு அதிலிருந்து பலன்களை எதிர்பார்க்காது ஆச்சுங்களா. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிங்க, திருமணம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அந்த வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருங்க, ஆனால் உங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க ஆச்சுங்க. ஏமாற்றத்தில் வந்துவிடும் சரிங்களா. ஏன்னா எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனைகளை கொண்டுட்டு வரும். யாருமே பார்த்தீங்க அப்படின்னா கடமையை செய்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு, அதனால் கிடைக்கும் பலன்களை அனுபவிக்கும் உரிமை உண்டு. இருந்தாலும் அது இதுதான் பலனாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற உரிமை நம்மக்கிட்ட கிடையாது ஆச்சுங்களா. ஆகவே இந்த சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி, அதே மாதிரி மக்கள் எவ்வளி மன்னன் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் எல்லாம் சுயநலத்தில் அப்படியே சட்டத்திட்டங்கள்லேருந்து எல்லாமே வந்ததுனால இப்போ வந்து நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தையுமே கட்டுப்பாடுகளில் வைத்திருக்கும் சக்தி தெய்வீக சக்தி இல்லை, அசுர சக்திகள். ஏன்னா கலிகாலம் நல்ல காலத்திலேயே இறைவனின் அவதாரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுக முடிவில் தான் நடக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிகாலத்தில் தெய்வீக நம்முடைய பாரத கலாச்சாரப்படி தெய்வீக அவதாரங்கள் நேரடியாகலாம் வராது. அதுக்கு பதிலாக அசுரர்களிடம் சக்தியை கொடுத்துட்டு மறைஞ்சிருவாங்க. ஏன்னா அழிவு, அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த அழிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்குற இந்த காலகட்டத்தில் எதை நம்ம விரும்பினாலும் அது நமக்கு பகையாக தான் மாறி நிற்கும். புரிஞ்சுதுங்களா. சரி, நான் வந்து ஒரு ஒரு சிறு உதாரணம் சொல்லலாம். ஒரு சிறு பையன் சேரில் காலாட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து பார்த்துட்டு, ஏப்பா இப்படி வெட்டியாக உட்காந்துருக்க, படித்து பெரிய ஆள் ஆகலாம், நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா பண்ணலாம், நீ ஏன் இப்படி இருக்க, இந்த வயசுலேயே இப்படி இருந்தீங்கன்னா உன்னை எல்லாம் யாருப்பா காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு அந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து சொல்கிறாராம்மா. அந்த பையன், தாத்தா நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வயசான காலத்தில் இப்படி காலாட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறக்கு நான் இப்போ இருந்தே நிம்மதியாக இருந்துட்டு போகிறனே அப்படிங்கிற மாதிரி படித்து முடித்தா அது கிடைக்கும். படித்து முடித்தா புது பிரச்சனைகள் தான் வரும் ஆச்சுங்களா. அப்புறம் சரி, அந்த பிரச்சனைகளால் சமாளித்து ஒரு வேலை கிடச்சி போயிட்டா, வேலைக்கு போயிட்டா இன்னும் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரியா, அது புது பிரச்சனைகள் தான் வரும். சரி, புது பிரச்சனைகளை சமாளிச்சிட்டோம்னா ஓகே, ஸ்டாண்ட் ஆகிட்டான், பையன் செட்டில் ஆகிட்டான், அப்போ ஒரு திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு திருமணம் பண்ணிட்டா அப்படியே சந்தோஷமும் தேனாரும் பாலாருன்னா அதெல்லாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இது இவ்வளோதான். அதுக்கப்புறமே இல்லை, அது ஆற்றல் விரயம் தான், நம்மை பலவீனமாக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி நடக்கிறது. திருமணங்கிற விஷயமே நம்ம பலவீனம் தான் பண்ணும். அப்போது அதுக்கப்புறமேல் வந்து நம்முடைய சுயத்தை நம்ம கிட்டத்தட்ட இழந்து துணையாக வர்றவங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு ஒரு சமுதாய கட்டுக்கோப்புக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே மாட்டும்போது இன்பம்னு நினைக்கிறோம், ஆனால் அது இன்பம் அல்ல, அது துன்பம்னு சொல்லலாம் அப்படின்னாலும் சமுதாயத்தில் அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா அந்த திருமணங்கிற உறவு இல்லாமல் இன்றைக்கி நாமளே கிடையாது. இருந்தாலும் அந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து உள்ளே வந்துட்டால் அதை ஃபேஸ் பண்ணணும். அப்போது சரி, திருமணம் பண்ணிவிட்டு அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம், குழந்தை பிறந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லை, அதற்கான பிரச்சனைகள் வரும். அந்த குழந்தைகளுக்கு தேவையானது பண்ணுறது அது இதுன்னு எதிர்காலம் முழுக்க இப்படியே வாழ்க்கை போயிட்டே, ஏதாவது ஒன்றை ஆசைப்பட்டு நம்ம அடையும் போது அதிலிருந்து துன்பங்கள் தான் பெருகி வரும். நான் ஒரு பெரிய வீடு கட்டிடலாம், எனக்கு தெரிஞ்சுங்க என்னுடைய உறவுகளே எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னா சாதாரண வீடெல்லாம் கட்டக்கூடாது ஆச்சுங்களா. ஒரு ஒரு வீடும் 2 கோடி 3 கோடி போட்டு பெருசாக கட்டணும், பெருசாக. அப்போது அடுத்த வரை பார்த்து அவனே அப்படி பண்ணி கட்டிட்டான், நான் இப்படி கட்டணும்ன்ற எப்படி தான் காசு வந்து சேருமோ தெரியாது, ஆனாலும் சம்பாரிச்சு கட்டுவாங்க. கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கே 30,000-40,000 செலவு பண்ணணும், அந்த அளவுக்கு செலவு அதுக்கு வாடகைக்கு இருந்துட்டு போயிடலாம். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம், ஆசை வச்சு 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 உருவாக்கி முடிச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே நிம்மதி போயிடும் ஆச்சுங்களா. அப்போது அந்த மாதிரி ஆசைப்படுறோம், உருவாக்குறோம், அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்குதான்னு பார்த்தா சந்தோஷம் கிடைக்காது. வீட்டுக்குள்ளேயே ஹோம் தியேட்டர் கட்டி வச்சு உள்ளே உட்கோரலாம், ஆனால் அந்த ஹோம் தியேட்டருக்குள்ளே உட்காந்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா ஆற்றல் விரயம் தான் நடக்கும், பலவீனம் ஆயிரும். 2 மணி நேரம் அந்த மாதிரி தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் எல்லா ஆற்றலும் போயிடும்,
ஆச்சுங்களா? இது மாதிரி நம்முடைய ஆற்றலை இழப்பதற்காக மட்டுமே ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசை விட 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 ஆனந்தம் தானே ஆச்சுங்களா? பற்றினை அறுக்க அறுக்கத்தான் நமக்கு வந்து எதுலேயுமே. இப்போ ஒரு ஒரு சிறு உதாரணம் கூட நான் ஒரு வீடியோ ஒரு பிக்சர் பார்த்தேங்க. என்னென்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராப்ளமில் சிக்கிக்குவோம் ஆச்சுங்களா? இப்போது நாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போய் லாக் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி சட்டத்திட்டங்கள் நம்மை வலைப்பின்னி ஈர்த்துக்கொள்ள. ஏன் சித்தர்கள் எந்த சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாத சுதந்திரமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எது மேலேயுமே பற்றில்லை. எதையுமே அவங்க இறைவனை தவிர்த்து எந்த பற்றுமே கிடையாது. அப்போது இது ஒரு வாழ்க்கை முறை ஆச்சுங்களா? இப்போது பற்றற்ற நிலைக்கு கொண்டுட்டு வரணும். பற்றற்ற கண்ணையே பிறப்பருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி இந்த பற்று பாசங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து இயக்குது. இந்த உலகம் அப்படிங்கிற சக்கரம் படுவேகமாக இயங்கிறதுக்கு காரணம் இந்த ஆசையும் பற்றும் அதுதான். இப்போ இந்த ஆசையும் பற்றும் இருக்கிறதுனால நிம்மதி போகுது. ஆகவே பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் வெளியில் இருக்கும் சூழல்கள் நமக்கு ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருந்தாலும் அது நிச்சயமாக தேவை இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதன் மேலும் பற்று இல்லாமல் மாறிடணும் ஆச்சுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது எதிர்காலத்தில் வரும் சந்ததிகளை நினச்சா ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா அவ்வளவு நல்லது இல்லை. நீங்கள் எதது மேலெல்லாம் ஆசைப்பட்டு போனாலும் அங்கே நிம்மதி இல்லாமல் போகுது. ஆகவே உங்களுக்கு தேவைகளின் மீது நீங்கள் பற்று வைங்க. ஆசைப்பட வேண்டியதில்லை. தேவைகள் நீட்ஸ்ன்னு இருக்கும் பேசிக் நெசசிட்டிஸ் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நிம்மதியாக உங்களை உள்ளார்ந்து மேம்படுத்தி கொள்ளும் விதத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கும். அதை பற்றலாம் செஞ்சுட்டு வரலாம். நம்மை மேம்படுத்தி கொண்டே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் நம்ம கடமைகள் செஞ்சுட்டே இருக்கணும். சரியான தகுந்த காலம் வரும்போது நம்ம ஒவ்வொருவருமே ஒரு ஒரு சித்தர்களாக மாறி நம்ம சமுதாயத்தை வழிநடத்துவதற்கான ஒரு சில மனிதர்கள் தான் எஞ்சியிருப்பாங்க ஆச்சுங்களா? அப்போது அப்படி எஞ்சியிருக்கும் சில மனிதர்களில் ஒரு சிலராக நாம் இறையருள் இருந்தால் இருந்து சரி செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்கு மேலேயும் பற்று இல்லாமல் நம்ம கடமையை செஞ்சுட்டு இருக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.